இதுதான் நீங்க இறங்க வேண்டிய இடம். ஓ, இங்கதான் இறங்கணுமா? என்ன தெரியுதா? நான் கிளாடிஸ். உங்களோட இறந்து போன பொண்ணு நான்சி இருக்காங்கல்ல? நான்சியோட பொண்ணு தான் நான், கிளாடிஸ். இருங்க பாட்டி, இருங்க. நான் தான். கை துண்டா போயிருக்கும். அப்பா அப்பவே சொன்னாரு, நீ அங்க போனா பாட்டி யாருக்குமே பார்க்க மாட்டாங்கன்னு. பாட்டி, அப்பா எப்பவும் சொல்லுவாரு, என் அம்மா தொட்டில இருந்ததுல இருந்து சாகுற வரைக்கும் உங்களுக்கு எல்லோ கலர் ட்ரெஸ் போடுறது பிடிக்கும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. எனக்கு எல்லோ கலர் பொருத்தமா இருக்கா? Thank you.
சாப்பாடு கூட கொடுக்க மாட்டீங்கல்ல? பரவாயில்ல, ஃபைவ் டேஸ் முன்னாடி தான் டெல்லியிலேருந்து வரும்போது பிரெட் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். என்ன இப்படி நாருது, கெட்டு போச்சு. ஆ சரி, ஒரு வேளை சாப்பிடாமல் இருக்கிறதுனால யாரும் இங்கே செத்துட்டு போகிறதில்ல. என் அம்மாவோட நல்ல ஃபோட்டோ இங்கே இருக்கா? நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. அம்மாவை பற்றின ஞாபகம் வராமல் இருக்கிறதுக்காக அப்பா எல்லாத்தையும் இல்லாமல் பண்ணிட்டாரு. இருக்கா பாட்டி? இங்கே யாரோட ஃபோட்டோவும் இல்லை. என் அம்மா பாக்க எப்படி இருப்பாங்க? உங்களை மாதிரியே இருப்பாங்களா இல்லை என்ன மாதிரி இருப்பாங்களா? பெல் அடிக்கிறாங்க, வாசல்ல யாரும் இருக்காங்க போல. நான் போய் பார்க்குறேன். வேண்டாம் வேண்டாம், பக்கத்து வீட்டில் இருக்கிற குட்டி பசங்க என்னை தொந்தரவு பண்ணுறதுக்குனே வருவாங்க. அவங்களும் உன்ன மாதிரி தான். போ போ, கதவை திறந்து விடு. அப்படியே நீயும் போயிடு. உன்னை நான் பார்க்கவே கூடாது. இங்க பாருங்க பாட்டி, நீங்க சொன்ன குட்டி பசாசுங்க இத பாருங்க, மூணு இருக்கு. ஒன்னு ரெண்டு மூணு. டேய், இனி என் பாட்டியை தொந்தரவு பண்ணுவீங்களா? நீ இல்ல, நீ இல்ல, நீ பண்ண என்ன பண்ணுவ? டேய், நீ பெரிய ஆளுதான், உனக்கு தகுந்த பனிஷ்மெண்ட் என்கிட்ட இருக்கு. இந்த சாப்பிடு. கீழே துப்புன கொன்னுடுவேன். பாட்டி, இவனுங்களை என்ன பண்ணலாம்? வெட்டி கொண்டுட்டுமா இல்ல உப்புல முட்டி போட வைக்கவா? தயவு செஞ்சு என் முன்னாடி நிக்காம போயிடுங்க. வாங்கடா எல்லாரும் வாங்க. இங்க பாருங்கடா, உங்களை இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாரு. ஹேய், இங்க பாருங்க, பாட்டியை சமாளிக்கிறதுக்காக சும்மா சொன்னேன். கோச்சிக்காத. உங்க வீடு எங்க இருக்கு? பக்கத்து வீடு. அந்த தடிய வீட்லயா? இல்ல, அதுக்கு பக்கத்துல. வீட்டுல யாரெல்லாம் இருக்கா? அப்பா மட்டும்தான் இருக்காரு. அப்பா மட்டுமா? என்ன பண்றாரு? ஹெட்மாஸ்டர். அட பாவிகளா, ஹெட்மாஸ்டரோட பசங்களா இருந்துட்டு இப்படி பெல் அடிச்சு தொந்தரவு பண்ணிட்டே இருக்கீங்க. சரி, உன்னோட பேர் என்ன? ஜாக்கப் அலெக்சாண்டர். உன் பேரு? உன்னி அலெக்சாண்டர். குட், நான் உன்னை உஷா அலெக்சாண்டர் தான் கூப்பிட போறேன். உஷா. நீ? ஜோயல் அலெக்சாண்டர். நம்ம இனிமே ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த ஊரை சுத்தி பார்க்கணும், ஊர்க்காரங்களை பார்க்கணும், நிறைய பொருள் வாங்க வேண்டியது இருக்கு. இன்னைக்கு சாயங்காலம் நம்ம எல்லாரும் போலாமா? வயிறு ஃபுல்லா ஐஸ்கிரீம் சாக்லேட் எல்லாம் வாங்கி தரேன், வரீங்களா? உங்களை கஷ்டப்படுத்தினதுக்காக உங்களுக்கு எல்லாம் ஒரு பிரசன்ட் இருக்கு. வாங்க, இது உனக்கு, இது உஷாக்கு. நீ இதை எடுத்துக்கோ, விளையாடுங்கடா. பாட்டி, பாட்டி, நான் தான் கிளாடஸ். கதை தருங்க பாட்டி, கதவு தருங்க, நான் தான். தள்ளு. இத கொஞ்சம் புடி, நான் இப்போ என்ன பண்றேன்னு பாருங்க. டேய், பாட்டி எனக்கு சாப்பாடு எதுவும் வேண்டாம்,
நானும் பசங்களும் எல்லாரும் சாக்லேட்ஸ்லாம் நிறைய சாப்பிட்டுட்டோம். வயிறு வேற ஃபுல்லாக ஆயிடுச்சு. ஓ, எப்படியும் எனக்கு எதுவும் தரப்போறது இல்லைல்ல. அதெல்லாம் கூட இந்தாங்க இந்தாங்க. இன்னைக்கு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு எதுவும் படிக்க வேண்டாம், தூங்குங்க. நாளைக்கு பார்க்கலாமா? ம், பார்க்கலாம். ஒரு வாட்டி பெல் அடிச்சுக்கிட்டுமா? ஹே, போடா வாடா, இல்லாட்டி பிரெட் கொடுத்துருவாங்க. குட் நைட். குட் நைட். ஹா பாட்டி, நீங்க சாப்பிட்டுட்டு நைட்டு டைமுக்கு படுத்துக்கோங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஐயோ, சாமிக்கு முடியல. உன்னோட டாடி மேத்யூ இப்ப எங்க இருக்கான்? டெல்லில. அவன் இப்ப என்ன பண்றாப்ல? அங்க அக்ரிகல்ச்சர் காலேஜோட பிரின்சிபல். உனக்கு உன் அப்பாவை ரொம்ப பிடிக்குமா? என்ன கேள்வி! எனக்கு எல்லாமே எங்க அப்பா தான். அப்படின்னா இங்க எதுக்கு வந்த? யார் உன்னை கூப்பிட்டா? மேத்யூட பொண்ணு இந்த வீட்டுல இருக்க கூடாது. அவன் எனக்கு துரோகம் பண்றதுக்கு நான் இன்னொரு வாட்டி விட மாட்டேன். இன்னும் ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்க கூடாது. வெளியில போ. சொன்னது கேட்கலையா? போ, வெளிய போன்னு சொன்னேன். உன் அப்பா கிட்டே நீ போயிடு. என்னோட வீட்டில் உன் பொருள் எதுவும் இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் எடுத்துட்டு போ. உன்னோட அப்பா எனக்கு என்ன பண்ணாருன்னு தெரியுமா? போ, போய் நீயே கேளு. என் குடும்பத்துக்கு அவர் என்ன பண்ணாருன்னு தெரியுமா? நீயே போய் கேளு. என்கிட்டையும் என் பொண்ணுகிட்டையும் அவர் என்ன பண்ணாருன்னு தெரியுமா? போய் கேளு. என் பொண்ணு நான்சி சாகரத்துக்கு யார் காரணம்னு உனக்கு தெரியுமா? போய் நீ கேளு. உன் பொருள் எதையும் நான் பார்க்க கூடாது. எல்லாத்தையும் எடுத்துட்டு போ. இனி நீ இந்த படியை மிதிக்க கூடாது. வெளிய போ. எங்கேயாச்சும் போ. போதும், போறேன். எங்கேயாச்சும் போறேன். ஆனா உன்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் போறதே எங்க அப்பா கிட்ட நினைக்காதீங்க. எனக்கும் எங்க அப்பாக்கும் இருக்க எல்லா சம்பந்தமும் வேணான்னு சொல்லிட்டு தான் நான் இங்க வந்தேன். உங்களுக்கு வேணா நான் போறேன், எங்கேயாச்சும் போறேன். போதும். உனக்காக தாம்மா நான் இவ்வளவு காலமும் காத்துக்கிட்டு இருந்தேன். எல்லார் முகத்தையும் நான் வெறுத்தது. உன்னோட முகத்தை மறுபடியும் பார்ப்பேன்னு தாம்மா. நீ வரலையா? எங்க? வீட்டுக்கு. ராத்திரி ஆயிடுச்சு. இன்னைக்கு நீ இருந்துட்டு நாளைக்கு காலையில போ. ஒரு நைட்டு மட்டும் தங்க? அது என்ன லாட்ஜ்னு நினைச்சிங்களா? இருந்தாலும் அடிச்சு வெளியே அனுப்பிட்டு இப்ப வான கூப்பிடுறீங்களே, உங்களால இது எப்படி முடியுது? உங்ககிட்ட மட்டும் இல்லை, எல்லார்கிட்டையும் நான் எப்படி நடந்துக்கணும்னு மறந்து போயிட்டேன். அதனாலதான். அதிகமா பேசாத, வா. வா, வா கிளாடி. ஹோ, அட்லீஸ்ட் என் பேரையாச்சும் சொன்னீங்களே. சரி. உனக்கு தெரியாது, எதுவும் தெரியாது. உன்னோட அப்பா உன்கிட்ட எதையும் சொல்லியிருக்க மாட்டாரு. உன்னோட அம்மாவுக்கு ஒரு வயசு ஆகும்போது தான் நான் என்னோட புருஷனை இழந்தேன். அதுக்கப்புறம் இந்த உலகத்துல எல்லாமே அவதான்.
என்னோட நான்சி. அவளை ஒரு நிமிஷம் கூட நான் பிரிஞ்சிருந்ததில்ல. என்னால் முடியாது. அவள் வளர்ந்து பெரியவள் ஆனதுக்கப்புறம் அவளுக்கு பிடிச்ச வர கட்டிக்கோன்னு நான் சொன்னேன். ஆனால் எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான் இருந்துச்சு. அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறவர் என் கூட தங்கியிருக்கணும்னு தான். அவளை எப்போவுமே என் கண்ணு முன்னாடி வச்சிருக்கணும்னு தான் நான் அப்படி ஒரு கண்டிஷன் போட்டேன். என்னோட முகத்தை பார்த்து ஒத்துக்கிட்டு தான் உன்னோட டேடி மேத்யூ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டது. ஆனால் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவர் அவளை என்கிட்டேருந்து பிரிக்க பார்த்தாரு. எங்கெங்கேயோ கூட்டிகிட்டு போவார். 7-8 நாள் கழித்து தான் திரும்பி வருவாங்க. ஒரு வாட்டி 2 வாட்டி இல்லை, நிறைய வாட்டி. அதை என்னால் ஏற்றுக்க முடியல. நான் அறிவுரை தான் சொன்னேன். அதையே அவர் காரணமாக வச்சு அவர் என் பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் என் வாழ்க்கையை எவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்ந்தேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னோட நான்சிக்கும் என்னை பார்க்காம இருக்க முடியாது. அதனால தான் அவள் உன்னை பெற்றெடுக்கும்போது தனியாக என்கிட்ட வந்துட்டா. அன்னைக்கு அவள் சொன்னான் உன்னோட டேடி அவளை ரொம்ப கஷ்டப்படுத்தினான்னு சொன்னான். வழக்கம் போல நான் அவன் மேலே பாசம் வச்சேன், நல்லா கவனிச்சுக்கிட்டேன், ஒத்தாசை செஞ்சேன். ஒரு கிறிஸ்மஸ் நைட்டு ஒரு குழந்தைய பெற்றெடுத்தா, ஒன்று தான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் குழந்தைய பார்க்கணுன்னு அவர் வந்தார். அப்புறம் தினமும் வர ஆரம்பித்தார். உனக்கு 5 மாதம் ஆனதுக்கப்புறம் நான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன். குழந்தையும் அம்மாவையும் கூட்டிகிட்டு போக அவர் முயற்சி பண்ணுறாருன்னு என் வாயில் வந்ததெல்லாம் நான் அவர் முகத்துக்கு நேராக பேசினேன். அவர் என் பச்சை புள்ளியை தூக்கிக்கிட்டு என் நான்சியை பார்த்து வான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டார். பெத்த வயிறு எரிஞ்சு என் பொண்ணு அப்புறம் ஒரு நாள் பொண்ணு அப்பா கூட தான் வளரணும்னு தீர்ப்பு வந்துச்சு. அப்புறம் 17 வருஷம் காத்திருந்தேன். என்னைக்காச்சும் நீ என்னை தேடி வருவேன்னு எனக்கு நிச்சயமா தெரியும். இதோ இந்த காலிங் பெல்ல பார்த்தல்ல, இது எவ்வளோ தொந்தரவு கொடுக்குதுன்னு உனக்கு தெரியுமா? இருந்தாலும் இதை நான் பத்திரமா வச்சிருக்கிறது. என்னைக்காவது நீ இதை வந்து அடித்தா எழுந்திரிச்சு ஓடி வந்து கதவை திறந்து உள்ளே கூப்பிடலான்னு நினச்சிதான். இப்போ நீ வந்து எல்லாமே என் டாடி தான்னு சொல்லும்போது பரவாயில்ல. அவர் வந்து அடுத்த நிமிஷமே உன்னை கூட்டிகிட்டு போயிட்டாருன்னா அதனால் எனக்கு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் எதுக்காக நான் இவ்வளோ காலமும் காத்துக்கிட்டு இருந்தேன்னு யோசிக்கும் போது தான் அதனால தான் நான் அப்படி நடந்துக்கிட்டேன். பாட்டி, நான் இங்க வந்தது திரும்பி போறதுக்காக இல்ல. இனி இருக்க காலம் இந்த வீட்டுல தங்கியிருக்கலாம் தான். இல்ல, நீ போயிடுவ எனக்கு தெரியும். உங்களுக்கு எப்படி தெரியும்? போக மாட்டேன் நானே தானே சொல்றேன். எனக்கு நம்பிக்கை இல்லை. நீ சின்ன பொண்ணு, யாராச்சும் உன்னை வந்து கூப்பிட்டா
உன்னால எதிர்த்து நிக்க முடியாது. யார் வந்து கூப்பிடுவா? டாடியா? நான் எங்க அம்மா மாதிரி கிடையாது. என்னை பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசு மாறலையா? அது மட்டும் இல்ல, இந்த நிமிஷத்துல இருந்து உங்களுக்காக நான் என் டாடிய வெறுக்கிறேன், மறந்துடுறேன். போதுமா? அப்படின்னா சத்தியம் பண்ணு, இந்த பாட்டியை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. சரி, மாதாமனாடியே சொல்றேன், என் பாட்டியை விட்டுட்டு இந்த உலகத்துல யார் வந்து கூப்பிட்டாலும் போக மாட்டேன். சத்தியமா? என்னாச்சு பாட்டி? ஒண்ணு இல்லம்மா. எவ்வளவு நாளா எனக்காக காத்துட்டு இருந்த பாட்டி, நான் வந்த உடனே ஏன் அப்படி நடந்துகிட்டீங்க? அது ஏன்னு எனக்கு தெரியலம்மா, எனக்கு நம்பிக்கையே வரல. சரி சொல்லுங்க, என் மம்மி யார மாதிரி இருப்பாங்க? என்ன மாதிரியா இல்ல உங்கள மாதிரியா? நான் இந்த இப்ப வரேன் இரு. இந்தா இது யாருன்னு பாரு. இந்த நெத்தி, மூக்கு, கண்ணெல்லாம் ஒன்ன மாதிரியே இருக்குல்ல மம்மி. நான் இது வரைக்கும் பார்க்காத எங்க அம்மா.